So exercise 3.8, question number 1, find the principal solution and the general solution. முதல்மை மதிப்பு மற்றும் பொது தீர்வு நம்ம இப்ப கண்டுபிடிக்கணும். இங்க sin theta equal to minus 1 by root 2. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பிரின்சிபல் சொல்யூஷன், ஜெனரல் சொல்யூஷன், முதன்மை மதிப்பு மற்றும் பொது தீர்வு. அப்ப இது வந்து sin theta equal to minus 1 by root 2 னா இது வந்து less than 0. Less than 0 னா என்ன? நமக்கு நெகட்டிவ்ல வருது. சோ நெகட்டிவ்ல வர்றப்போ இதனுடைய ரேஞ்ச், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதனுடைய ரேஞ்ச் சைன் தீட்டாவோட ரேஞ்ச் என்ன சொல்றது, ரேஞ்ச் இந்த ரேஞ்ச் வந்து மைனஸ் 5/2 டு பிளஸ் 5/2. அப்ப இது வந்து பிளஸ் 5/2, இந்த சைடு வந்து மைனஸ் 5/2. அப்ப ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்லயும் ஃபோர்த் குவாட்ரன்ட்லயும் நமக்கு ஆன்சர் வந்து பண்ணணும். இது லெஸ் தேன் ஜீரோ அப்படிங்கிறப்ப நமக்கு ஃபோர்த் குவாட்ரன்ட் தான் கன்சிடர் பண்ணணும். ஏன்னா இதுல வந்து சைனோட மதிப்பு நெகட்டிவ், சைனோட மதிப்பு வந்து இங்க வந்து மைனஸ்ல வரும். ஸோ கண்டிப்பா இது எங்க இருக்கும், ஃபோர்த் குவாட்ரன்ட்ல இருக்கும். இது ஃபோர்த் குவாட்ரன்ட் அதாவது நான்காம் காற்பகுதியில் அமையும் அப்படின்னு சொல்லி எடுக்கணும். அப்போ இங்க சைன் தீட்டா இருக்கிறது 1/√2னா என்ன வரும், 45 இல்லையா. ஸோ சைன் 45 5/4 அப்படின்னு எழுதிக்குவேன். இந்த மைனஸை உள்ளே கொண்டு போயிடலாம், இந்த மைனஸ் வந்து உள்ளே எடுத்துகிட்டு போகலாம். எல்லா டைமும் மைனஸ் உள்ளே கொண்டு போக முடியாது. நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், சைனா மைனஸ் தீட்டா இருக்கிறது மைனஸ் சைன் தீட்டா அப்படின்னு எழுத முடியும். அந்த மாதிரி எழுத முடியிற பட்சத்தில் தான் இந்த மைனஸ் வந்து உள்ளே கொண்டு போக முடியாது. ஸோ இந்த இடத்துல சைனு கேன்சல் ஆகிட்டு தீட்டா இருக்கிறது மைனஸ் 5/4 தான் நமக்கு என்னது முதன்மை மதிப்பு, அதாவது பிரின்சிபல் வேல்யூ. இதோட கொஸ்டின் முடியல, நமக்கு என்ன கேட்டுக்கிறாங்க, ஜென்ரல் சொல்யூஷன் வந்து கேட்டுக்கிறது. ஜென்ரல் சொல்யூஷன், ஜென்ரல் சொல்யூஷனுக்கு ஃபார்முலா தீட்டா ஈக்குவல் டு n5 பிளஸ் மைனஸ் 1/n ஆல்பா. இது வந்து சைனுக்கான ஃபார்முலா, ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக இருக்கு. ஸோ ஜென்ரல் சொல்யூஷன் பொது தீர்வு, இந்த பொது தீர்வினுடைய ஃபார்முலா வந்து n5 பிளஸ் மைனஸ் 1/n ஈக்குவல் டு n5 பிளஸ் மைனஸ் 1/n ஆல்பா என்ன கே மைனஸ் 5/4. ஸோ இந்த மைனஸ் 5/4. ஸோ ஏற்கனவே இங்க ஒரு மைனஸ் இருக்கா, அந்த மைனஸை வெளியிடுச்சு. ஸோ n5 பிளஸ் மைனஸ் 1/1 இந்த மைனஸை வெளியிடுக்கிறோம். ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் 1/n தென் ஆல்பா என்ன 5/4. ஓகே அண்டர்ஸ்டாண்ட். இந்த மைனஸை நம்ம வெளியெடுத்துறோம், ஏற்கனவே ஒரு n இருக்கு, இந்த மைனஸை வெளியெடுக்கிறப்போ இன்னொரு மைனஸ் இருக்கிறோம். ஸோ இந்த என்ன இருக்கலாம், மைனஸ் 1/n+1. இது ஆல்ரெடி ஒரு n, ஆல்ரெடி ஒரு 1 இருக்கு. ஸோ n+1 தென் 5/4 இதுதான் வந்து பொது ஜென்ரல் சொல்யூஷன், பொது தீர்வு. ஸோ அடுத்தது வந்து காஸ் தீட்டாவுக்கு பார்க்கலாம். ஸோ அடுத்தது வந்து காஸ் தீட்டா. ஸோ காஸ் தீட்டாவை நம்ம எப்படி எழுதலாம், டான் தீட்டா அப்படின்னு மாற்றிக்கலாம் இல்லையா. ஸோ இந்த காஸ் தீட்டாவை டான் தீட்டான்னு மாற்றினா என்ன வரும், 1/√3 அப்படின்னு சொல்லி வரும் இல்லையா. இது வந்து கிரேட்டர் தேன் 0. கிரேட்டர் தேன் 0 அப்படின்னா எந்த குவாட்ரன்ட்ல இருக்கும், ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்ல இருக்கும், அல்லது தேர்ட் குவாட்ரன்ட்னா ஆல் சிம்பர் டி கேப் தேர்ட் குவாட்ரன்ட்ல இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இங்கேயும் டான் வந்து பிளஸ் தென் இங்கேயும் டான் வந்து பிளஸ் பட் நம்ம இதனுடைய ரேஞ்ச் டானோட ரேஞ்ச் வந்து நமக்கு மைனஸ் 5/2 டு பிளஸ் 5/2 தட் இஸ் தீட்டாவோட வேல்யூ வந்து நமக்கு எங்க இருக்கும், மைனஸ் 5/2 பிளஸ் 5/2 வரைக்கும் இருக்கக்கூடியது. அப்ப மைனஸ் 5/2 டு பிளஸ் 5/2 அப்படின்னா இந்த குவாட்ரன்ட்ல தான் நம்ம வந்து எடுக்க முடியும், இந்த ரேஞ்ச் வந்து வராது. நமக்கு இருக்கக்கூடிய ரேஞ்ச் இதுல இருந்து இதுதான், பட் இந்த ரேஞ்ச் இது வந்து நமக்கு வராது. ஸோ எதை சூஸ் பண்றோம், இதை தான் நம்ம சூஸ் பண்றோம். தட் ஃபோர் டான் தீட்டா இருக்கிறது
one by root sign என்னது 30 degree எடுத்துக்கலாம் tan 5 by 6 இது வந்து 30 therefore theta is equal to 5 by 6 இது என்னது principal value முதன்மை மதிப்பு இப்போ இதோட சம்முடியில ஜெனரல் சொல்யூஷன் கேட்டிருக்கு therefore ஜெனரல் சொல்யூஷன் காட்டு கொண்டு நம்ம ஜெனரல் சொல்யூஷன் theta is equal to n pi minus alpha so equal to n pi minus alpha அடுத்து என்ன இருக்கு 5 by 6 இந்த ஒரு ஆன்சர் வந்து செக் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு இடத்துலயுமே n belongs to z என்றது எந்த மறந்துட்டேன் இதுல வந்து n belongs to z அப்படின்னு சொல்லி